ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக மதுரையில் இருக்கிற பெரியார் பேருந்து நிலையத்தை வந்து முற்றிலும் அகற்றி மீண்டும் கட்டக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை விரைவுபடுத்த வேண்டும் என்ற பொதுமக்கள் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். காரணம், பொதுமக்களுக்கு தற்சமயம் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு மிக அதிக அளவிலே அந்த பகுதி செல்பவர்களுக்கு உபயோகப்படுத்துபவர்களுக்கு சிரமமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே செய்யக்கூடிய பணிகளை துரிதப்படுத்தி ஒரு காலக்கெடுவுக்குள் அந்த பணியை முடிக்க வேண்டும் என்று தமாக சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் ஆங்கில புத்தாண்டு, கிறிஸ்துமஸ் போன்ற விழாக்களுக்காக குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்ல அனைத்து ரயில்களிலும் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். காத்திருப்போர் பட்டியலே 300-400 என உள்ளது என்று ரயில்வே துறை தெரிவித்திருக்கிறது. உடனடியாக ரயில்வேயில் செல்லக்கூடிய பேசஞ்சர்ஸுடைய வசதியை கருதி அனைத்து ரயில்களிலும் கூடுதல் பெட்டிகளை இணைக்கக்கூடிய நிலையை ரயில்வே துறை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உள்ளாட்சி தேர்தலுடைய முதல் படியே ஊரக தேர்தல் தான். பஞ்சாயத்து அமைப்புகளிலிருந்து குக்கிராமம் வரை இந்த தேர்தல் மூலம் அந்தந்த பகுதிகளுக்கு முழு பயன் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இடைத்தேர்தலிலே அதிமுக வெற்றி பெற்ற பிறகு உள்ளாட்சி தேர்தலை திமுக சந்திக்க தயங்குவதாகவே தெரிகிறது, அச்சப்படுவதாகவே தெரிகிறது. நேற்றைய தினம் கூட தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு திமுக தேர்தலை நடத்தக்கூடாது என்பதற்காக சில சாக்குப்போக்குகளை கூறியிருக்கிறது. மேலும் உச்சநீதிமன்றத்தை நாடப்போகிறோம், அதன் அடிப்படையில் தேர்தலை நடத்த விடாமல் இருப்பதற்கான வழிவகைகளை தேடிக்கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் தவறான செயல். உள்ளாட்சிக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய நிலையை திமுக செய்ய தயாராக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து கடந்த 2 நாட்களாகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கூட்டணி கட்சிகளோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறது. நேற்றைய முன்தினமே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அதிமுக தலைமையோடு அவர்கள் தலைமை அலுவலகத்தில் உள்ளாட்சி தேர்தல் குறித்து ஆலோசித்திருக்கிறார்கள். நேற்று தேர்தல் அறிவிப்பும் வந்திருக்கிறது. இனிமேல் அதிகாரப்பூர்வமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அழைப்பு வந்த பிறகு கூட்டணி குறித்து எல்லா பகுதிகளிலும் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று நம்புகிறேன். இரண்டு கட்ட தேர்தலை முறையாக சரியாக நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இது நடத்தக்கூடாது என்று எந்த விதியிலும் இல்லை. உச்சநீதிமன்றத்தும் இதை நடத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருக்கும் போது திமுக அதை நிறுத்த வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக தேர்தலை சந்திக்க அவர்கள் தயார் நிலையிலே இல்லை என்பதை வெளிப்படையாக காட்டக்கூடியதாகவே இருக்கிறது. எதிர்கட்சிகள் வந்து தேர்தலை சந்திக்க தயாராக இல்லை என்ற நிலை ஏற்பட்டாலே அப்புறம் சாக்குப்போக்குகளை கூறி தேர்தலை நிறுத்த தயாராக இருக்கின்றார்கள் என்றால் மக்கள் அவர்களை நன்கு அடையாளம் கண்டுகொள்வார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆமாம், பொதுவாக வந்து வெங்காய விலை அதிகரித்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதற்கு உண்டான தொடர் நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. வருகின்ற நாட்களிலே அது சீராகும் என்று நம்புகிறேன். அதற்குண்டான தொடர் நடவடிக்கைகளை அரசு முறையே தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
நீங்கள் அவரவர் சார்ந்த தனிப்பட்ட கருத்துக்கள்லாம் எல்லோரும் பதில் சொல்ல முடியாது. இல்லை, நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கிறோம் இல்லையா. கட்சியினுடைய தலைமை ஓபிஎஸ்ஸிடம் இருக்கிறது, ஆட்சியினுடைய தலைமை திரு எடப்பாடியாரிடம் இருக்கிறது. இந்த ஆட்சி உள்ளாட்சியில் வெல்ல வேண்டும் என்று நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம். இது சிறப்போடு வெல்லும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதன் அடிப்படையிலேயே நாங்கள் எங்களுடைய மக்கள் பணியும் இயக்கப்பணியும் தொடர்கிறோம். திரும்ப அவங்களுக்குள்ள பேசி கொண்டதையும் விளக்கம் அளித்ததையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன்.